இப்போ ஈர்ப்பு நியதியை பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து நமக்கு என்ன வேணும், த டிசையர், இன்ட்ரெஸ்ட், அட்டென்ஷன், மூணு பகுதி இருக்கு. அதாவது நமக்கு என்ன வேணும், எவ்வளோ ஆர்வம் செலுத்துகிறோம், எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம், இந்த மூணு முக்கியம். ஸோ வி சா வாட் டிசையர் இஸ். இப்போ இன்ட்ரெஸ்ட் காட்டுறோம் அப்படிங்கிறது ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், எனக்கு ஒரு பொருள் வேணும், ஒரு விஷயம் நடக்கணும்னா நான் ஆக்சுவல் எப்படி இருந்தாலும் நான் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் எனக்கு வேணும்னே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, லெட் சீ வித் அன் எக்ஸாம்பிள். சரி, உங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகணும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், அதில் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, பாஸ்போர்ட் இருக்குது, வீசா இருக்குது, நிறைய எக்ஸாம்ஸ் நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும், ஆர் வாட் எவர். ஸோ அது இருக்குது அண்ட் யூ ப்ரிப்பேரிங், உங்களுக்கு இதுதான் வேணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நான் அப்ராட் போகணும், அப்ராட் போயிட்டு மேபி இட்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன் வச்சுக்கலாம். வாட் ஹேப்பன்ஸ் இன் பிட்வீன் யோர் ஆர் உங்களுக்கு சம்படி இந்த ஃபேமிலி, மேபி உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, வாட் ஹேப்பன்ஸ், உங்களுடைய இதில் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு இருக்கு. பட் இது ஒரு முக்கியமான விஷயம்தான், உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் அவரை பார்த்துக்கணும், ஹீஸ் ஹாஸ்பிட்டலைஸ், வாட் எவர். ஸோ உங்களுடைய அட்டென்ஷன் அதில் போகும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்ராட் போகணும்னு, ஆனால் உங்களால் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்ட முடியல. வை? பிகாஸ் உங்களுடைய மைண்டில் வேறு ஏதோ ஒரு விஷயம் இப்போ ஓடிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இப்போ உங்களால் காட்ட முடியல அப்படின் போது என்ன ஆகும், உங்களுடைய கவனமும் அதில் இல்லை. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், மேபி உங்களுடைய பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆகிருக்கலாம், அது ரினியூ பண்ண மறந்துட்டு இருக்கலாம், அவசம் பேப்பர்ஸ் வித் ரிகார்ட் டு வீசா ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, இந்த டெட்லைன்குள்ளே நீங்கள் இதை சப்மிட் பண்ணணும், அதை மிஸ் பண்ணியிருக்கலாம். பட் அப்போவும் என்ன சொல்வீங்க, எனக்கு இது முக்கியம்தான், ஆனால் எனக்கு வேற வேலை இருந்ததுனால இதை நான் மறந்துட்டேன். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், உங்களுடைய ஆர்வமும் உங்களுடைய கவனமும் இதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், அதாவது தொடர்ந்து இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். பிகாஸ் தட் இஸ் வாட் வி சே, பர்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ ஒரு விஷயத்தில் நம்மளுடைய ஆர்வமும் கவனமும் செதறாம இருக்க என்ன செய்யணும், ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கண்டினியூஸா அடிக்கடி அதையே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கணும். அதை பத்தியே நம்ம அதிகமா சிந்திக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஆர்வமும் கவனமும் கண்டிப்பாக குறையாமல் இருக்கும். ஸோ எப்படி நினைக்கணும், உங்களுக்கு கரெக்டா என்ன வேணுமோ அதை நினைக்கணும். அண்ட் அதை நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வேணும், நமக்கு ஒரு விஷயம் நமக்கு எதுக்காக வேணும், ஏன்னா அதை நமக்கு இன்னும் அதிகமாக சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக வேணும். ஸோ அதை நினைக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த சந்தோஷத்தை ஃபீல் பண்ணணும். ஸோ இதை அடிக்கடி நீங்கள் இதை பற்றி சிந்திக்கும் போது, சந்தோஷமாக உங்களுக்கு என்ன வேணுமோ சிந்திக்கும் போது, எந்த கவலையும் இல்லாமல், எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல், பயமும் இல்லாமல் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பற்றி நீங்கள் சிந்திக்கும் போது, சந்தோஷமாக சிந்திக்கும் போது டெஃபினட்டாக உங்களுக்கு கவனமும் செதறாது, உங்களுக்கு ஆர்வமும் இருக்கும். திஸ் இஸ் அ ஈஸியாக நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களை வந்து சேரும். எப்படி அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற அந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சந்தோஷமாக இதை நினைக்கும் போது பிரபஞ்சம், தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ், உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமும் என்ன சொல்லுவோம், இது என்னவோ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுன மாதிரி எல்லாம் எப்படி நடந்ததுன்னே தெரியலன்னு சில சமயம் சொல்கிறோம். ஸோ ஹவு டஸ் இட் ஹேப்பன் டு சம் பீப்புள், இந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வேண்டியதை சந்தோஷமாக நினச்சி பாருங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு அதில் ஆர்வமும் கவனமும் செதறாமல் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வேண்டியது ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு விஷயத்தில் நம்மளுடைய ஆர்வமும் கவனமும் செதறாமல் இருக்க என்ன செய்யணும், ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கண்டினியூஸாக அடிக்கடி அதையே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கணும். அதை பற்றியே நம்ம அதிகமாக சிந்திக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஆர்வமும் கவனமும் கண்டிப்பாக குறையாமல் இருக்கும். ஸோ எப்படி நினைக்கணும், உங்களுக்கு கரெக்டாக என்ன வேணுமோ அதை நினைக்கணும். அண்ட் அதை நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வேணும், நமக்கு ஒரு விஷயம் நமக்கு எதுக்காக வேணும், ஏன்னா அதை நமக்கு இன்னும் அதிகமாக சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக வேணும். ஸோ அதை நினைக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த சந்தோஷத்தை ஃபீல் பண்ணணும். ஸோ இதை அடிக்கடி நீங்கள் இதை பற்றி சிந்திக்கும் போது
சந்தோஷமா உங்களுக்கு என்ன வேணுமோ சிந்திக்கும் போது, எந்த கவலையும் இல்லாம, எந்த ஒரு பதட்டமும் இல்லாம, பயமும் இல்லாம உங்களுக்கு என்ன வேணுமோ அத பத்தி நீங்க சிந்திக்கும் போது, சந்தோஷமா சிந்திக்கும் போது டெஃபினட்டா உங்களுக்கு கவனமும் சிதறாது, உங்களுக்கு ஆர்வமும் இருக்கும். திஸ் இஸ் ஈஸியா நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களை வந்து சேரும். எப்படி அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற அந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சந்தோஷமா இதை நினைக்கும் போது பிரபஞ்சம், தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ், உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமும் என்ன சொல்லுவோம், இது என்னவோ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுன மாதிரி எல்லாம் எப்படி நடந்ததுன்னே தெரியலன்னு சில சமயம் சொல்றோம். ஸோ ஹவு டஸ் இட் ஹேப்பன் டு சம் பீப்புள், இந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வேண்டியதை சந்தோஷமா நினைச்சு பாருங்க, டெஃபினட்டா உங்களுக்கு அதுல ஆர்வமும் கவனமும் சிதறாம பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வேண்டியது ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும்.